இன்னைக்கு வீடியோல நம்ம சிமெண்ட் பாட் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். 2:1 என்ற அளவுக்கு நாம கலவை எடுத்துக்கணும். அதாவது 2 வந்து மணல், 1 வந்து சிமெண்ட். அப்படி கலந்துக்கிட்டு இந்த தொட்டியில தான் நாம இப்ப சிமெண்ட் பாட் செய்ய போறோம். இந்த உடைஞ்ச பீஸ மட்டும் நாம எடுத்து கட் பண்ணிரலாம். அச்சுக்காக எப்பயுமே பிளாஸ்டிக் தொட்டி யூஸ் பண்ணா அது ரொம்ப நல்லது. பிளாஸ்டிக் தான் வந்து வளைஞ்சு கொடுக்கும். அப்ப நம்ம எடுக்கும் போது அது கரெக்டா வந்து வந்துரும். இந்த மார்க் பண்ணிற இடத்த வந்து நாம மூடிடணும். ஏன்னா சிமெண்ட் இருக்கும்போது அந்த இடத்துல இறுகி புடிச்சிக்கும், இழுக்க வராது. அதனால நான் இதே மாதிரி மணல் போட்டு ஒரே மாதிரி நிரவிட்டுக்கிறேன். அப்புறமேட்டு கலவையை போட்டு கீழே நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சிமெண்ட்டை போட்டு ஒரே மாதிரி பண்ணிக்கணும். அடுத்தது உள்ளச்சுக்காக ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துக்கிட்டு அது மேல வைக்கணும். இப்போ கலவையை போட்டுக்கணும். ஃபுல்லா போட்டுட்டா நம்மளுக்கு எந்த அளவுக்கு நாம அங்க கேப் வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நினைச்சிட்டா அவ்வளோ திக்னஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். மேல வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெயிட்டுக்காக நம்ம கல்லை வச்சாதான் வந்து அந்த சிமெண்ட் வந்து கீழே இறங்க இறங்க வெயிட் இல்லைனா மேலே இருக்கும் இல்லையா, அதனால அந்த வெயிட் வச்சிருக்கேன். ஒரு நாள் கழிச்சு இத வந்து எடுக்கணும். ஏன்னா ஒரு நாள் சிமெண்ட் வந்து செட் ஆக நாம அதுக்கு டைம் விடணும். இந்த உள்ள வச்சிருக்கிற பிளாஸ்டிக் தொட்டி வந்து வெளியே இருக்கிற பிளாஸ்டிக் தொட்டி விட சின்னதா இருந்தாதான் நல்ல ஒரு கெட்டியான தொட்டி வந்து சிமெண்ட் தொட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து சின்ன தொட்டி தான் செஞ்சேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃபுல்லா கூட சிமெண்ட் இருந்தா ஊத்திக்கலாம். இப்ப இதுல வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம தண்ணி நிரப்பி வைக்கணும், இல்லைன்னா தண்ணிக்குள்ள போட்டுடணும். இப்ப ஒரு வாரம் கழிச்சு நாங்க இதை எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம்னா கிரில் சிக்கன் செய்யறதுக்காக. இந்த தொட்டியில செடி வைக்கணும்னா நாம சின்னதா ஒரு ஹோல் போட்டு மண்ணை போட்டு செடிகள் வைக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம்.